வணக்கம் குட்டீஸ், இன்னைக்கு மறுபடியும் மிரட்டக்கூடிய ஒரு அருமையான பேய்கதையோடு உங்களை சந்திக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் வந்து 4 நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய பழக்கம் என்னென்னா, எப்பவுமே வீட்டில் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுறது, வீட்டை பெருக்கிறது, வீட்டை சுத்தப்படுத்துறது, இந்த மாதிரியான எந்த வேலையுமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க செய்யவே மாட்டாங்க. இதைய வந்து தூரத்திலிருந்து 2 குட்டி பேய்கள் கண்காணிச்சுக்கிட்டே வருது. அந்த பேய்களுக்கு ஒரே குஷி ஆயிருது. நம்ம வாழ சரியான வீடு இதுதான், நம்ம இன்னும் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள மேலும் மேலும் சண்டையை தூண்டி விட்டு அந்த குடும்பத்தையே பிரிச்சிடலாம் அப்படின்னு 2 குட்டி பேய்களும் டிசைட் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகிறதுக்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. யாருமே வீட்டை பெருக்கலை, சாமிக்கு விளக்கம் ஏத்தாம அப்படியே இருட்டா வச்சிருக்காங்க. இரவு 7 மணி 8 மணி ஆன போது கூட ஒரு விளக்கு ஏத்தணும், ஒரு லைட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவே அவங்களுக்கு இல்லை. நீ செய்வியா நான் செய்வனா அப்படிங்கிற ஒரு போட்டி போட்டுட்டே இருக்கிறாங்களே ஒழிய அதைய போய் செய்வோம் அப்படின்னு யாருமே நினைக்கல. இந்த சந்தர்ப்பத்துல தான் அந்த 2 குட்டி பேய்களும் அந்த வீட்டுக்குள்ள நைஸா அப்படின்னு நுழைஞ்சிருது. அப்படி நுழைஞ்ச பின்னாடி இருக்கு பாருங்க ஆட்டம், மிகப்பெரிய ஆட்டம். அது இப்ப அந்த வீட்டுல தினமும் சண்டை தான், தொட்ட 90 சண்டை தான். பார்த்தா சண்டை, பேசினா சண்டை, ஒரு பொருளை எடுத்து அந்த பக்கம் வச்சா சண்டை. இப்படி சண்டை மேல சண்டையா அந்த பேய்கள் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. இந்த 2 குட்டி பேய்களுக்கும் என்ன ஒரு ஆசை அப்படின்னா, சீக்கிரமே அவங்க பிரிஞ்சு போய் உட்காரணும், எங்கேயாவது தனித்தனியாக பிரிஞ்சு வாழணும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய மாமா வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வராரு. எதேச்சியா மாமா அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா குழந்தைகளே? அப்படி அந்த மாமா வந்ததும் அந்த மாமா கிட்ட அந்த வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக சொல்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு மாமா சொல்றாரு, இதுக்கெல்லாம் காரணம் உங்களுடைய நிலைதான். இதைய மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, வீட்டுல காசு பணம் தங்கும். இல்லைன்னா நீங்க சண்டை போட்டு எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே சொல்லுங்க மாமா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. அதுக்கு மாமா சொல்றாரு, தினமும் காலையிலையும் மாலையிலையும் சாமி தீபம் ஏத்தணும் வீட்டுல. எப்பவுமே வீடு வந்து இருளட்டு இருக்கக்கூடாது, வெளிச்சமா இருந்தா தான் நல்ல சக்திகள் இருக்கும். ரொம்ப இருட்டா வச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா தீய சக்திகளுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதுக்கு வந்து இங்க புலங்கவும் தேவையில்லாத தீமைகளை குடும்பத்துக்கு செய்யவும் நம்மளே ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக இருக்கும். அதனால நீங்க வந்து விளக்கு மட்டும் ஏத்தி பாருங்க, நான் சொன்னதுல மாற்றம் தெரிஞ்சுதா அப்படின்னா அப்புறம் இந்த மாமா கிட்ட பேசுங்க அப்படிங்கிறார். சரி அப்படின்னு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இனிமேல் விளக்கு ஏத்துறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குட்டி பேய்கள் கொஞ்சம் பயந்துக்குது. அடடா, இதுக்கு விளக்கை ஏற்றிட்டோம்னா நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது, வெளிச்சம் வந்துருச்சுன்னா நம்மளால இங்கே வசிக்க முடியாதே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு 2 முணுமுணுமுணுமுணுன்னு பேசிக்கிட்டு பெரிய சண்டையை ஏதாவது ஏற்படுத்தி இந்த விளக்கையே ஏற்றாமல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த 2 குட்டி பேய்களும் திட்டம் போடுது. ஆனால் மாமா அங்கே இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு சண்டை போட்டாலும் ஒரு விதத்தில் சமாதானப்படுத்தி அந்த மாலை நேரம் வந்ததுமே விளக்கு ஏற்ற தேவையான அகல் விளக்கு, எண்ணெய், திரி இதையெல்லாம் வாங்கிட்டு வர வச்சிடுறார். இப்ப பாருங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வாங்கிட்டு வந்த பொருட்களை கொண்டுட்டு போய் அழகா சாமி வீட்டில் வச்சு அந்த அகல் விளக்கில் எண்ணெயை விட்டு திரிய போட்டு விளக்கை ஏற்றுன்னு ஒரு ஜோதி அப்படி வெளிச்சம் வீட்டுக்குள்ள அப்படி பரவி வருது பாருங்க. அந்த ஒளி பட்டதுமே அந்த 2 குட்டி பேய்கள், ஐயோ நம்மளை சுற்றி ஏதோ ஒரு ஒளி வருது, நம்ம இங்கே எப்படி இருக்குது, வாடா வெளியில் போயிடலாம், வாடா வெளியில் போயிடலாம் அப்படின்னு அந்த 2 பேய்களும் தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு வெளியில் வரக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விளக்குகளையும் மாமா போட சொல்கிறார். உடனே அவங்களும் எல்லா விளக்கையும் போட்டதும் அந்த பேய்களால் தாங்கவே முடியல. இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியாது, இப்போவே போயிடலாம், வாடா அப்படின்னு சொல்லி அந்த இன்னொரு பேயும் இழுத்துக்கிட்டு வேகமாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு தெளிவாக இருந்தது, எந்த விதமான சண்டை சச்சரவு எதுவுமே போடல. இதிலிருந்து என்ன குழந்தைகளை தெரியுது,
பாரம்பரியமா நம்ம மக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னது மிக சரியான ஒன்று தான். எப்பவுமே ஒளி இருக்கக்கூடிய இடத்துல எதுவுமே அண்டாது. அதனால அந்த ஒளியை நம்ம தினமும் ஏற்றி கடவுளை வழிபட்டால் தீய சக்திகளே நமக்கு அணுகாது. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.